வணக்கம் நண்பர்களே, இது நம்ம நவீன கரும்பலகை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாவல்கள், தமிழ் சிறுகதைகள், தமிழர்களுடைய பண்டைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை கதைகளாக சொல்லாமல் இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட முதல் காணொலியில் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுகநாயகன் வேல்பாரி. இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆனந்த விகடனில் இது வந்து ஒரு வார இதழ், இதில் வந்து ஒரு தொடர்கதையாக எழுதப்பட்டுருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 வாரங்களுக்கு மேலே வெளியாகி வாசகர்களிடையே வந்து நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு தொடர்கதையாக இருந்துச்சு. இப்போ இந்த புத்தகத்தை பகுதி 1, பகுதி 2 சொல்லிட்டு 2 பாகங்களாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழ் மக்களினோட நாகரீகம், வாழ்வு, வீரம், காதல், அவர்களுடைய கலைத்திறன், அது இல்லாமல் இயற்கை சிந்தனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்னோடு ஒன்று பின்னி இருக்கிற மாதிரி வெங்கடேசன் பின்னி எடுத்துருப்பார். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாம். பண்டைய காலத்தில் மனித சமுதாயம் வந்து எப்படி உருவாச்சு, அதுலேருந்து அரசர்கள்லாம் எப்படி வந்தாங்க, அரசர்களுக்கு இடையில் வந்து எப்படி வந்து போர் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக இந்த காடுகளில், மலைகளில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் இந்த மாதிரி வந்து சேர்ந்து சேர்ந்து குழுவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் வந்து குலத்தலைவன் சொல்லி சொன்னாங்க. அவர் தான் அவங்களோட குலங்களை வந்து வழிநடத்த ஆரம்பித்தாங்க. இப்படி மக்கள் இயற்கையோடு ஒன்றி அமைதியான வாழ்வு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தேவை இருக்கோ அப்போ போய் வேட்டையாடிட்டு தேவையான பழங்கள், கிழங்குகள் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோர இருந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி சாப்பிட்டாங்க. மண்டல் நில மண் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிர் செஞ்சு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது அவங்களே உருவாக்கி சாப்பிட்ருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு, விளைச்சல் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்து. இந்த மாதிரி யாருக்கும் வந்து இந்த மாதிரி உனக்கு அதிகமாக எனக்கு கம்மியாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மக்கள்கிட்ட வந்து எந்த வேறுபாடுமே இல்லை, எல்லாமே சரி சமமாக இருந்தாங்க. ஒரே ஒரு வேறுபாடு தான் இருந்துச்சு, பாலின வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் கிடையாது. மக்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி அமைதியாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அமைதி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து நிலைக்கலை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மட்டும் சேமிப்பு அப்படிங்கிற பேரில் சொத்தை வந்து அதிகமாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி சொத்தை அதிகமாக சேர்க்கும்போது குழுக்களுக்கு இடையே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிது. அப்படி வந்து குழுக்களுக்கு இடையே சண்டை வரும்போது யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவன் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கிட்ட எல்லா சொத்தும் போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்வை வந்து கால்நடைகள் மேலே திரும்ப ஆரம்பிச்சிது. கால்நடை தான் வந்து பெரிய செல்வமாக வந்து அப்போ பார்க்கப்படுச்சு. அப்போ வந்து என்னாச்சுன்னா குளங்கள் வந்து கால்நடைகளை வந்து பெருக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பெருக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளே வந்து மோதல் வந்துச்சு. மோதல் வரும்போது இரவோடு இரவாக என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்களோட கால்நடையை இன்னொருத்தவங்க வந்து திருட ஆரம்பித்தாங்க. அப்படி திருடும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து மாடுகளுக்காக மனுஷங்களோட இறப்பு வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட வந்து பார்வை வந்து எங்கே திரும்பிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட வந்து கால்நடை வந்துருச்சு. அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் நல்ல விளைச்சல் இருக்க பயிர் நிலங்களை நோக்கி அவங்களோட பார்வை திரும்பிச்சு. அப்போ எங்கெங்கெல்லாம் நல்ல வந்து விளைச்சல் நிலங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆறாக ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கால்நடைக்காக தொடங்கின போர் இப்போ பயிருக்காக வந்துருச்சு, விளைச்சல் நிலங்களுக்காக வந்துருச்சு. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளைநிலங்களுக்கும் கால்நடைகளுக்கும் இருந்த மோதல் போராக மாறிடுச்சு. போரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா ஜெயித்தவங்க என்ன பண்ணாங்கன்னா தோத்தவங்களை வந்து வெட்டி கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களோட நிர்வாகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக அடிமைகளாக அவங்கள வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அடிமைகளாக சேர்த்து சேர்த்து அவங்களோட நாடுகளை வந்து செழிப்பாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக வணிகம் வந்து பெருக ஆரம்பிச்சது. நம்ம ட்ரேடிங் தாங்க, கடல் வணிகம்னு சொல்லி சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து பெருக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதிகப்படியான அடிமைகள் தேவைப்பட்டாங்க. அப்படி அடிமைகள் வந்து அதிகப்படியாக தேவைப்படும் போது என்னாச்சுன்னா அடிமைகளுக்காகவே இவங்களே போரை உருவாக்குனாங்க. அடிமைகள் தான் மெயினாக முக்கியமான பொருளாக வந்து அப்போ பார்க்கப்படுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மட்டும் இந்த நிகழ்ச்சிகள்லேருந்து வெளியேறி வெளியே வந்து தங்களை வந்து வேந்தர்கள்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க தாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம சேர சோழ பாண்டியர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தவிர மற்ற இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ வேந்தர்கள் வந்து எந்த நிலப்பகுதி ஆட்சி பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்க சொல்கிற ரூல்ஸு, அவங்க சொல்கிற ஆர்டர் தான் மக்கள் வந்து ஒபே பண்ணும். அதையும் தாண்டி சில பேர் இருந்தாங்க, அவங்க சொல்கிற ரூல்ஸு அந்த மாதிரி எதையுமே மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதியன், மலையன், அதுக்கப்புறம் வேளிர், இந்த மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் இருந்தாங்க. இவங்க வந்து எங்கே இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா காடு, மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அடுத்து நம்ம கதையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆளுங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க தாங்க பாணர்கள். பாணர்கள் என்ன அர்த்தம்னா இவங்க நாட்டில் எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாத்தையும் பற்றி பார்த்து பாட்டு போடுவாங்க. இப்போ அரசர்கள், சிற்றரசர்கள், குலத்தலைவர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு நல்லா பாடி அவங்ககிட்டருந்து பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நல்லா வந்து அவங்கள வந்து புகழ்ந்து பாடுறதால அரசர்களும் சரி மற்ற சிற்றரசர்கள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து வாரி வாரி கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், நம்ம கதையோட ஹீரோ
அவரை தாங்க பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான், அவர் தாங்க வேல் பாரி. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல்களில் தலைநாயகம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, வள்ளல்களின் வள்ளல். அவர் வந்து கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார், அள்ளி கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு ஆள் தாங்க அவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாணர்கள் வந்து அவரை பற்றி நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பாட ஆரம்பித்தாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் அவரோட புகழ் வந்து பரவ ஆரம்பிச்சிது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவரோட புகழுக்கு வந்து ஒரு உச்சநிலை அடையுது. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டுருப்பார். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து முல்லை கொடி வந்து கீழே கிடக்கும். சரி, படுறதுக்கு அந்த கொடி வந்து படர்ந்து போகிறதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவரோட தேரையே வந்து அந்த முல்லைக்கு கொடுத்துருவார். அவர் தாங்க முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வந்து புகழோட உச்சநிலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாணர்கள் வந்து ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியில் வந்து பயணம் செய்யும்போது பசி களைப்பால் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து அப்படியே அமைதியாக அங்கே உட்காந்துருவாங்க. அப்படி உட்காரும்போது கூட அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா கூட பாரியை பற்றி பாட ஆரம்பித்தாங்க. அப்படி பாரியை பற்றி பாடும்போது அவங்களோட வயிறு நிறையுதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்சம் போக 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 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து பாணர்களோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா புகார் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு வருது. புகாருங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட மண்டலம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடை வீதிக்கு போயிட்டு அவங்க தேவையான பொருளாக வாங்கிறதுக்காக பாணர்கள் போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே வந்து ஒரு காவல் வீரன் இருக்கான். என்னப்பா எப்போ பார்த்தாலும் வந்து பாரியை பற்றியே பாடிட்டுருக்கீங்க, அப்படி பாரி வந்து என்ன பரம்பு நாட்டை தான்ப்பா ஆள்றாரா, இல்லை வந்து உங்களையும் சேர்த்து பாணர்களையும் சேர்த்து பாணர்களை ஆள்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாலங்காடின்னு சொல்லிட்டு ஒரு கடை. நாலங்காடின்னு ஒன்று இருக்குது, அல்லங்காடின்னு ஒன்று இருக்குது. நாலங்காடின்னு வந்து பார்த்திங்கன்னா பகலில் திறந்திருக்க கடை, அல்லங்காடினா இரவில் திறந்திருக்க கடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலங்காடிக்கு வந்து அந்த கேள்வி கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா புகார்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கு போகுது. பட்டினப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களில் வந்து அரசர்கள் உயர்குடிகள் வந்து இருக்கிற இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வி வந்து அங்கே வந்து கொஞ்ச நாளில் வந்து சோழர்களை வந்து கொஞ்சம் தலைவலி கொடுக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழித்து மூவேந்தர்களோட அரண்மனைக்கும் இதே கேள்வி போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவேந்தர்களுடைய தலைவலிக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மூவேந்தர்களையும் மீறி பாரியோட புகழ் வந்து நிலை பெற்றிருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து தலைவலி. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களால வந்து பாரியை எதுவும் செய்ய முடியல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பாரியோட வீரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற நிலவியல் அமைப்பு, அது இல்லாமல் அவரோட படை வலிமை, இதுதான் காரணம். அப்படி இருந்தும் பாரி ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதையோட முக்கியமான ஆள் பெரும் புலவர் கபிலர், அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நடுநாடுங்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணதுனால அவருக்கு வந்து பயணக்கலைப்பு வந்து ஏற்பட்டதுனால பக்கத்தில் இருக்க அருக நாடுங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறாரு. அப்படி வந்து போய் செம்பியனுங்கிற ஒரு மன்னனை வந்து பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி வந்து இந்த பாணர்கள் வந்து இந்த பாரியை பற்றி நிறையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்கிறது கபிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் வருது. எப்படி வந்து இப்படி இவ்வளோ வந்து புகழ் வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அது என்ன ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கபிலருக்கு எப்போவுமே இந்த மாதிரி வந்து புகழ் மூலமாக வந்து உண்டாகிற இது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து பிடிக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்போவுமே வந்து அதில் வந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், இப்படி வந்து புகழால் எப்படி வந்து நிலை பெற்றுட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து அருக நாட்டு மன்னன் செம்பியன் அவரோட வந்து மாளிகைக்கு வந்து வராரு. செம்பியன் வந்து பார்த்திங்கன்னா காலை பொழுதில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் வந்து பார்த்திங்கன்னா பாணர்கள் கூட ஆடிப்பாதி சந்தோஷமாக இருந்திருப்பார். ஒரு ஈவினிங் இந்த ஈவினிங் வந்து கபிலர் வந்தது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்களோட நைட் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை நிற குப்பியில் வந்து கல் எடுத்து மன்னனும் சரி பெரும்புலவர் கபிலரும் சரி குடிச்சிட்டே அந்த இரவை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு கபிலர், இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கல்லை சாப்பிட்டதே இல்லையே, இது என்ன ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இது வந்து தேனிலேருந்து எடுத்து நம்ம மூங்கில் குழாயில் வச்சு புளிக்க வச்ச கல், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவையில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், இதை வந்து நாங்கள் வந்து தேங்கல்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் புலவரே நீங்கள் வந்து இதை வந்து தேரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் செம்பியன் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில் வந்து ஒரு வீரன் வந்து ஒரு பானை நிறையா ஒரு குளிசி பானைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த பானை நிறையா கறித்துண்டங்களை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா மன்னர், சரி புலவர் வந்து நல்லா சாப்பிட்டோம், நான் பயண கலைப்பில் இருக்கார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக ஏதுவாக அந்த பானையை தள்ள ட்ரை பண்ணுறாரு. அவரோட அந்த கல் குடிக்கிற பச்சை நிற குப்பியை கீழே வச்சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்படி தள்ள ஆரம்பிக்கும் போது அவரால் வந்து தள்ள முடியல, அதை வந்து கபிலர் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி வந்து காலையிலேருந்து பாணர்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்ததுனால வந்து உன்னோட கை வந்து சோர்ந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து செம்பியன் மன்னன் என்ன சொல்கிறாருன்னா,
இல்லை பெரும்புலவரே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி பரம்பு மலைக்கு போயிட்டு பாரியை வந்து பார்த்து பாட்டெல்லாம் பாடி அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான தூக்க முடியாத அளவுக்கு பொருட்களை வந்து தூக்கிட்டு வந்தாங்க. வந்து நம்மளோட அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடி பாடி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து கீழ்குடிப்பாணர் கூட்டம், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லி முடிக்கிறாரு. அப்படி சொல்லி முடிக்கும்போது கபிலர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா நெய்யில் வறுத்த ஒரு மான் சப்பை எடுத்து நல்லா கடிச்சிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாரு. பரம்பு மலைக்கு போயிட்டு வராங்கன்னா அப்புறம் ஏன் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம செம்பியன் மன்னன் அருக நாட்டினோட தென் திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மலை தொடரில் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவன் பாறைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த வழியாக அவங்க இறங்கி வந்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை அவருக்கான கறி துண்டை சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து கபிலர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து முறையற்ற பாதையை வந்து வச்சுருக்கிறது வந்து அரச குற்றம் தானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு செம்பியன் மன்னன் சொல்கிறாரு, பெரும்புலவரே இந்த மாதிரி வந்து மலைப்பாதையை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கு வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரி வந்து தேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாருன்னா இந்த மாதிரி பாதையை வந்து பராமரிச்சிருப்பார், அவருக்கு தான் வந்து தேர் வந்து முக்கியத்துவம் இல்லையா, அதனால் வந்து அவர் பாதையை பராமரிக்காமல் தான் விடுவார்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து கைவிடப்பட்ட பாதையால் வந்து பார்த்தோன்னா வணிகம் வந்து செழிக்காது, வணிகம் வந்து செழிக்கணும்னா அந்த நாடு வந்து வளமாக இருக்காது, அங்கே மக்கள் வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கு செம்பியன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம், பரம்பு நாடு வந்து ரொம்ப வந்து வளமான நாடு, பாரியை வந்து யார் பார்க்க போனாலும் சரி அவங்க வந்து என்றைக்கும் பாதை தவறுந்தோ இல்லை வந்து காட்டு வளங்களால் பாதிக்கப்பட்டதோ என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, யாரும் கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கு வந்து கபிலர் வந்து அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாரு செம்பியன் கிட்ட, என்ன சொல்கிறாருன்னா பாதை சரியில்லைன்னா அதுக்கப்புறம் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் குப்பையில் இருக்க கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்காரு, அந்த குப்பையில் வந்து அப்படியே கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாரி வந்து விருந்தினரை வந்து நிர்வகிக்கிறதுல வந்து நல்ல பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் தன்மைங்கிறது ஒரு நிர்வாகத்தன்மை கிடையாது, அது வந்து எப்படின்னா குழந்தையினுடைய குரல் கேட்ட உடனே தாயினோட மார்பிலேருந்து கசிகிற பால் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து சொல்லி முடிக்கிறார். உடனே வந்து செம்பியன் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் வந்து பாரியை வந்து வள்ளல் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா? உடனே வந்து அதுக்கு வந்து கபிலர் பதில் கொடுக்குறாரு, பாரியை நான் வந்து வள்ளலோ இல்லை வந்து சிறந்த அரசனோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா நான் வந்து நாளைக்கு காலையில் வேட்டுவம் பாறை வழியாக நான் வந்து பரம்பு நாடு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே செம்பியன் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு, என்னப்பா திடீர்னு வந்து புலவர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு பரம்பு நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அடுத்த கேள்வி கேட்குறாரு, இல்லை நீங்கள் நடுநாட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம தீர்மானிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல, இந்த மாதிரி நம்மளோட வார்த்தைகள்லாம் நம்மளை வந்து வழிநடத்துன்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு குப்பி வந்து பல நேரம் வந்து வரலாற்றையே வந்து மாற்றி எழுதியிருக்கு, நீ வந்து இன்றைக்கி வந்து பானையை வந்து கரெக்டாக என் பக்கம் தள்ளியிருந்தா ஏன்ப்பா இந்த பேச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா வந்து சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. அவரோட வார்த்தையை ரசிச்சுட்டு செம்பன் வந்து அப்படி ரசிச்சு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க, நைட்டு அவங்க வந்து இரவு உறங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா கபிலர் வந்து பரம்பு மலைக்கு போகிறதுல உறுதியாக சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு போகிறதுக்கான பாதுகாப்பு படை அதுக்கப்புறம் தேர் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வராரு, வந்து கபிலர் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து உன்னோட படை பலத்தை பார்க்கறதுக்காக வரல, நான் பாரியை தான் பார்க்க போகிறேன், எனக்கு ஒரே ஒரு தேர் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்னதான் சரி பெரும்புலவர் சொன்னால் யாராலையும் பெரிய வேந்தர்களாலேயே மறுத்து பேச முடியாது, இவர் மட்டும் என்ன பண்ண முடியும், உடனே வந்து என்ன பண்ணுறாருனா அவருக்கான ஒரே ஒரு தேரை மட்டும் ரெடி பண்ணுறாரு. இப்போ கபிலர் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த அந்த தேரில் அவரோட தேரோட்டி ஆதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து நம்மளோட பரம்பு மலையை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆதன் வந்து ஒரு மிக திறமையான தேரோட்டி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்தோட அதிர்வு அந்த மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்து தேரை செலுத்துவார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த விரைவாக தேரை செலுத்துறதுனால அவங்க நினச்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த வேட்டுவன் பாறை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அங்கே வந்த உடனே என்னாச்சுன்னா நம்ம ஆதன் என்ன பண்ணுறாருன்னா வண்டியோட வேகத்தை குறைச்சி அந்த குதிரைகளோட இதை கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வருது, ஒரு மெட்டல் சவுண்டு வருது, உலோக ஒளி வருது. உடனே அந்த ஒளி வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட கபிலர் வந்து வெளியே வந்து தலையை தூக்கி பார்க்குறாரு, என்னப்பா அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா வந்தாச்சு வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எதிரில் வந்து ரெண்டு சின்ன குன்றுகள், நம்ம மலையை விட கொஞ்சம் சின்னதாக தான் குன்றுன்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு குன்றை காமிக்கிறாரு. காமிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி பார்த்தா நிறையா அடுக்கடுக்காக நிறையா மலை தொடர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறார், ஐயா இதுதான் வந்து பச்சை மலை, நம்ம வந்து சேர்ந்துட்டோம், இதுக்கு முன்னால் தான் வேட்டு ஒன்று பாருங்கிற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாரு.
இது வழியாக தான் நம்ம வந்து பாரியோட பரம்பு மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து கபிலர் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு. கபிலர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல்லாக வந்து எல்லாமே பெரிய பெரிய மலையாக மலைத்தொடராக அப்படியே விரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து வற்றி கிடக்குது. அதை கடந்து தான் வேட்டுவன் பாறைக்கு போகணும். உடனே வந்து கபிலர் என்னாகுனா அந்த வேட்டுவன் பாறையை நோக்கி போய் அந்த பாறையில் வந்து ஏறிட்டுருக்காரு. பாதி முடிகிற வரைக்கும் ஆதன் வந்து தூரமாக அந்த வேடிக்கை பார்த்துட்டு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பரம்பு நாட்டுக்கு இவர் போனதில்லை, இவருக்கு வழியும் தெரியாது, கூட யாரும் கிடையாது, போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் இவருக்கு தெரியாது. அப்படி என்ன தைரியத்தில் வந்து இவர் போயிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு வியப்பாக யோசிச்சுட்டு அப்படியே அவர் போகிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு. உடனே வந்து கபிலர் என்னாருன்னா அந்த மலையில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது. வெயிலில் என்னடா இப்படி காத்தடிக்குதுன்னு கபிலர் பார்க்குறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அந்த மலை சரிவு குன்றோட சரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டுருக்கும்போது பாதை வந்து அப்படியே கீழே நோக்கி போய் அப்படியே வளைஞ்சு அப்படியே மேலே ஏறுது. அப்படி ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழேருந்து ஒரு மேலே ஏறணும்ல, மேலே ஏறும்போது அந்த பாறையில் வந்து வேர்லாம் இருக்குது. அந்த வேரெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சி மெதுவாக பொறுமையாக மேலே ஏறி போகிறாரு. மேலே ஏறி போனோடனே அவர் கொஞ்சம் மூச்சு வாங்குது, வேர்த்து அப்படியே வந்து உடம்பெல்லாம் ஊற்றுது. உடனே அவர் யோசிக்கிட்டார், நமக்கு வயசாயிடுச்சு அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா சரி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பயணத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்றது, கொஞ்சம் நேரம் நடக்கிறது, அந்த மாதிரி வந்து அவரோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இடது பக்கத்தில் கீழே நம்ம சொன்னல அந்த வந்து இப்போ மேலே ஏறிட்டார், கீழே வந்து அந்த வற்றி போன காட்டாறு இருக்குன்னு சொன்னால் அந்த அதனோட பாதை அந்த அழகு அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே வந்து அவர் அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. ஒரு ஒற்றையடி பாதையை நோக்கி போகிறாரு. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செடி கொடிகளுக்கு இடையில் ஒரு மனித உருவம் வந்து அப்படியே அவர் நோக்கி வர மாதிரி அவருக்கு ஒரு தெரியுது. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது, ஆனால் வந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வந்து ஒரு யூகிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இவர் நடக்கிற பாதையை நோக்கி ஒரு இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா சர 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 அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து வேல் கம்பை எடுத்துகிட்டு இவரை நோக்கி வராரு. இவர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளோட கதையிலோட அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையில் வந்து நான் ஏதாவது வந்து விட்டுருந்தேன் இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா வர எபிசோடெலாம் அந்த மாதிரிலாம் தப்பு நடக்காமல் அதை வந்து திருத்திக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.